Hi friends, welcome back to our channel. Today we என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்பு பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அருமையான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் தான். சோ இந்த பதவிக்கான ஆபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. சோ வாங்க நாம டீடைலா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை subscribe பண்ணலனா மறக்காமல் சேனலை subscribe பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் மத்திய அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்ல தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த வெப்சைட் லிங்க் பாத்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழ அந்த வெப்சைட் லிங்கை மென்ஷன் பண்றேன் போய் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லாக இருக்கும் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத் துறையில பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு துறையில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க நேரு நினைவு அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்துல பாத்தீங்கன்னா கிளார்க் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பர்மனன்ட் ஜாப் தான் தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து புதிதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தாலுகா ஆபீஸ் மூலமாக பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சுகாதார துறையில வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறையில பாத்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பதவிக்கான நேர்காணல் தேதி அறிவிச்சிருக்காங்க அடுத்து தாலுகா ஆபீஸ் கோட்டாட்சியர் ஆபீஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா நிரந்தரமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துல இருந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் பாத்தீங்கன்னா நமது வெப்சைட்ல கொடுத்திருக்கிறோம் போய் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லாக இருக்கும் சோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு செய்தி மக்கள் தொடர்பு துறையில இருந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள்ல வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு மாவட்ட வரை நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திற்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய மாவட்டத்திற்கான அறிவிப்பை தெரிந்து கொள்ள உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பா அப்டேட் பண்றேன் செய்தி மக்கள் தொடர்பு துறை வாகன சீராளர் பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பாத்தீங்க இதற்கான விண்ணப்ப படியும் வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த விண்ணப்ப படியத்தை பூர்த்தி செஞ்சிருங்க மறக்காமல் உங்களுடைய சைன் அப் போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் அறை எண் 128 மாவட்ட ஆட்சியரகம் சேலம் மாவட்டம் 636001 என்ற முகவரிக்கு பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் எண்ணிக்குள்ள விண்ணப்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா 30/3/2022 புதன்கிழமை மாலை 5 மணிக்குள் பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் சேலம் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தில் காலியாக உள்ள வாகன சீராளர் பணியிடத்தினை நிரப்ப தகுதியான நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதவியின் பெயர் வாகன சீராளர் வேன் கிளீனர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாயில இருந்து 50,000 சம்பளம் தராங்க ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான இன சுழற்சி முறை கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க பணி அமர்த்தப்படும் இடம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் சேலம் மாவட்டம் தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வாகனங்களை சுத்தம் செய்வதிலும் பராமரித்திலும் போதிய அறிவு பெற்றிருத்தல் வேண்டும் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2021 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா 18 முதல் 32 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும் ஓசிக்கு 32 பிசி எம்பிசி பார்த்தீங்கன்னா 34 ஏசி எஸ்டி பார்த்தீங்கன்னா 37 வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் லிங்கை மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலை வாய்ப்பு வீட்டில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஆல் த பெஸ்ட்